அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் வல்ல அல்லாஹுக்கே, சலாத்தும் சலாமும் அவனது இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது கிளையார்கள் தோழர்கள் மீதும் உண்டாவதாக. ஓரிடத்தில் உள்ள மக்கள் அனைவரும் நோன்பு நோட்கும் போது அவர்களுடன் சேர்ந்து ஒவ்வொருவரும் நோன்பு நோட்பதும், அவர்கள் நோன்பை விட்டு பெருநாள் கொண்டாடும் பொழுது அவர்களுடன் சேர்ந்து பெருநாள் கொண்டாடுவதும் அவசியமாகும் என்று முற்கால மற்றும் சமகால அறிஞர்கள் கூறியுள்ளனர். இதற்கு பின்வரும் ஹதீஸை அடிப்படையாக கொண்டுள்ளனர். உங்களது நோன்பு நீங்கள் அனைவரும் நோன்பு நோட்கும் பொழுதாகும். நீங்கள் நோன்பை முடிப்பது நீங்கள் அனைவரும் நோன்பை முடிக்கும் பொழுதாகும். உங்களது ஈதுல் அல்ஹாவுடைய பெருநாள் நீங்கள் அனைவரும் பெருநாள் கொண்டாடும் நாளாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். பொதுவாக பிறை மாதங்கள் 29 அல்லது 30 நாட்களாகவே இருக்கும் என அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதம் என்பது இப்படியும் 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 இருக்கும் என்று கைகளையும் மும்மூன்று முறை விரித்து காட்டி 30 நாட்கள் என கூறிவிட்டு, பிறகு மேலும் இப்படியும் 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 இருக்கலாம் என்று இரண்டு கைகளையும் மும்முறை விரித்து காட்டி மூன்றாம் முறை பெருவிரலை மடக்கியபடி 29 நாட்களாகவும் இருக்கலாம் என்று கூறினார்கள். அதாவது மாதம் என்பது சிலவேளை 30 நாட்களாக அல்லது 29 நாட்களாக இருக்கும் என்று கூறினார்கள். இவ்வாதாரங்களை அடிப்படையாக வைத்து மார்க்க அறிஞர்கள் பிறை மாதம் என்பது 29 நாட்களை விட குறையாது எனும் விடயத்தில் இஜ்மா கருத்தொற்றுமை பற்றுள்ளனர். மேலும் 29வது தினம் மாலை பிறை தென்படாவிட்டால் அம்மாதத்தை 30 பூர்த்தி செய்ய வேண்டும். நீங்கள் அதை பிறையை பார்த்து நோன்பை ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். மேலும் அதை பார்த்தால் நோன்பை முடித்து விடுங்கள். உங்களுக்கு அது மறைக்கப்பட்டால் ஷாபான் மாதத்தை 30 நாட்களாக பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இவ்வடிப்படையில் ஒருவர் எப்பகுதியில் இருக்கின்றாரோ அப்பகுதியில் உள்ள மக்கள் நோன்பை ஆரம்பிக்கும் பொழுது அவரும் நோன்பை ஆரம்பிப்பதும், அவர்கள் நோன்பை முடித்து பெருநாள் கொண்டாடும் போது அவரும் அவர்களுடன் பெருநாள் கொண்டாடுவதும் அவசியமாகும். மேலும் ஒருவர் ஒரு பகுதியில் அப்பகுதி மக்களுடன் நோன்பை ஆரம்பித்து பின்பு இன்னும் ஒரு பகுதிக்கு சென்று அங்கு பெருநாள் வரை தங்கியிருந்தால் அவர்கள் ரமலானை முடித்து பெருநாளை கொண்டாடும் தினத்திலேயே அவரும் பெருநாளை கொண்டாடுவார். இரு பகுதிகளிலும் ரமலான் வேறுபட்ட தினங்களில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் சரியே, அவ்வாறு குறித்த நபர் ரமலானை முடிக்கும் போது 31 நாட்கள் நோன்பு நோட்க வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் அப்பகுதி மக்களுடன் அவர் அவரது 31வது நோன்பையும் நோற்று அவர்கள் பெருநாள் கொண்டாடும் போது அவரும் பெருநாள் கொண்டாடுவார். அதே போன்று அம்மக்கள் பெருநாள் கொண்டாடும் பொழுது குறித்த நபர் 28 நோன்பை முடித்திருந்தால் அம்மக்களுடன் பெருநாளை கொண்டாடிவிட்டு பிறிதொரு நாளில் அந்த நோன்பை கலா செய்து கொள்வார். ஏனெனில் ஒரு மாதம் குறைந்தது 29 நாட்களாகவே இருக்கும் என்பது மேற்கூறிய ஆதாரங்களிலிருந்து தெளிவாகின்றது. அவ்வாறே ஒரு பகுதியில் ரமலான் மாதத்துக்கான தலைப்பிறை தென்பட்டு அல்லது ஷாபான் மாதத்தை 30 பூர்த்தி செய்து ரமலான் மாதத்தின் நோன்பை ஆரம்பித்ததன் பின்னர் 28வது நாளில் தலைப்பிறை தென்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்து உறுதியான சாட்சிகள் மூலம் பிறை தென்பட்ட விடயம் நிரூபிக்கப்பட்டால் 29வது நாளில் பெருநாளை கொண்டாடிவிட்டு பிறிதொரு நாளில் ஒரு நோன்பை கலா செய்வது அவசியமாகும். இவ்வாறான ஒரு நிகழ்வு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் நடைபெற்று அவர்கள் மக்களை ஒரு நோன்பை கலா செய்து கொள்ளுமாறு ஏவினார்கள் என்ற விடயம் சுனன் அல் பைஹகி மற்றும் முசன்னப் அப்துர் ரசாக் போன்ற கிரந்தங்களில் பதிவாகியுள்ளது. அவ்வாறே சவுதி அரேபியாவிலும் ஹிஜ்ரி 1404 ஆண்டு மேகமூட்டம் காரணமாக ஷாபானை 30 பூர்த்தி செய்து ரமலானை அந்நாட்டு மக்கள் ஆரம்பித்தனர். என்றாலும் 28வது தினம் பிறை தென்பட்டதாக நிரூபிக்கப்பட்டதால் பிறிதொரு நாளில் நோன்பை கலா செய்வது அவசியம் என சவுதி அரேபியாவின் ஆய்வுக்கும் ஃபத்வாவுக்குமான நிரந்தர அமைப்பு ஃபத்வா வழங்கியது.
எனவே ரமலானுடைய மாதம் ஏனைய பிறை மாதங்களை போன்று 29 அல்லது 30 நாட்களாகவே இருக்கும். அவ்வாறு 28வது தினம் ஷவ்வால் பிறை தென்பட்டு நிரூபிக்கப்பட்டால் பெருநாள் கொண்டாடிவிட்டு இன்னும் ஒரு நாளில் ஒரு நோன்பை கலா செய்து கொள்வது அவசியமாகும். மேற்கூறப்பட்ட விடயங்கள் பற்றிய தெளிவுகள் அனைத்தும் பல இஸ்லாமிய சட்ட நூல்களில் பதிவாகியுள்ளது. குறிப்பாக ஷாஃபி மதுஹபின் மின்ஹாஜு தாலிபின் மற்றும் அதனுடைய விரிவுரை நூல்கள், மாலிக் மதுஹபுடைய மவாஹிபுல் ஜலீல் ஃபி முஹ்தசரில் ஹலீல் எனும் புத்தகம் மற்றும் ஹனஃபி மதுஹபுடைய ரத்துல் முஹ்தார் மற்றும் ஹனஃபி மதுஹபின் தற்கால ஃபத்வா நூல்களான அஹ்சனுல் ஃபதாவா, ஃபதாவா ரஹீமியா போன்ற நூல்களின் ஆசிரியர்கள் ஜோர்தான் நாட்டு உத்தியாபூர்வ ஃபத்வா நிலையம், சமீப கால அறிஞர்களான அஷேக் இபுனு பாஸ் மற்றும் அஷேக் இபுனு உசைமின் போன்ற இன்னும் பலர் இக்கருத்தை கூறியுள்ளனர். அல்லாஹ்வே நன்கறிந்தவன். ஜிசாக்குமுல்லாஹு கைரா.